ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷிஷ் சேனல். நம்ம இன்றைக்கி இந்த கொடி வெரைட்டியை தாங்க பார்க்க போகிறோம். இதை வந்து ஸ்கை ப்ளூ கிளஸ்டர் வைன்ன்றாங்க. இதோட ஃப்ளவர்ஸ் வந்து நல்லா ஸ்கை ப்ளூ கலரில் இருக்குங்க. இது வந்து ஜாக்மோன்ஷியான்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு கொடி வெரைட்டிங்க. இது பாருங்கள், நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி கொடி மாதிரி போகும். இது வந்து ஒரு பெரினியல் பிளான்ட். இது சீஸ்னல் கிடையாது. இது பெரினியல் பிளான்ட். இது வந்து வருஷம் ஃபுல்லாக இதில் வந்து பூ பூத்துட்டே இருக்கும். இந்த செடியும் வருஷம் ஃபுல்லாக இருக்கும். சில செடிங்க வந்து அந்த சீசனில் நல்லாயிருக்கும், அப்புறமா வந்து அது ட்ரை ஆகிடும். ஆனால் இது பெரினியல் செடின்றதுனால இது வருஷம் ஃபுல்லாக இந்த செடி இருக்கும். இதில் பூங்க அதிகமாக பூத்துட்டே தாங்க இருக்கும். இந்த பூ வந்து எப்போவுமே இந்த மாதிரி பஞ்சஸில் தாங்க பூக்கும். பாருங்கள், ஒரு சிங்கிள் பூவாக பூக்காது, அது கொத்து கொத்தாக தான் பூக்கும். இது வந்து கொடி மாதிரி இருக்கிறதுனால நான் இன்றைக்கி வந்து இது ஒரு மரத்து பக்கத்தில் இந்த செடியை வச்சுருக்குறேங்க. அது பாருங்கள், அது மரத்து மேலே எவ்வளோ நல்லா ஏறி இருக்குதுன்னு. நீங்கள் இது வந்து காம்பவுண்ட் பக்கத்தில் போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு காம்பவுண்ட் மேலே ஏறி அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதில் வந்து சம்மர் சீசன்லேருந்து நீங்கள் அக்டோபர் வரைக்கும் இதில் பூ பூத்துட்டே தாங்க இருக்கும். இது வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு பூ பூக்கிறதுனால நீங்கள் காம்பவுண்ட் மேலே இந்த செடியை அது பக்கத்தில் போட்டிங்கன்னா அது காம்பவுண்ட் மேலேயே பூ பூக்கும் போது பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். இது பாருங்கள், இந்த மாதிரி தான் இது கொத்து கொத்தாக தான் விடும். இது இல்லைன்னா நீங்கள் இதுக்கு எதனா ஒரு குச்சி இல்லை எதனா ஒரு சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா அதில் வந்து இது செடி நல்லா படர்ந்து போவாங்க. இதை வந்து நம்ம ஈஸியாக ஒரு கட்டிங்ஸ் மூலியமாக வளர்க்கலாம். நம்ம உங்கள் வீட்டில் பக்கத்தில் இல்லைனா எங்கன்னா யாருனா ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் ஒரு சின்ன கட்டிங்ஸ் இருந்தால் கூட எடுத்துகிட்டு வந்து வச்சிங்கன்னா நல்லா வளருங்க. இதுக்கு வந்து இந்த செடிக்கு வந்து பாட்டிங் மிக்ஸ் நான் வந்து இன்றைக்கி கீழே தாங்க வச்சுருக்கிறேன். உங்களுக்கு பாட்டில் வைக்கணுன்னா பாட்டிங் மிக்ஸர் எப்படி இருக்கணும், மிக்ஸ் எப்படி இருக்கணும்னா அதாவது கொஞ்சமாக மணல், அப்புறமா கொஞ்சம் கார்டன் சாயில், அப்புறமா கொஞ்சம் வந்து எதனா ஒரு உரம் கலந்து நீங்கள் வைக்கலாம். நீங்கள் அது வைக்கும் போது இது பூ அதிகமாக பூக்கிறதுனால இதுக்கு வந்து நீங்கள் அப்பப்போ கொஞ்சம் எதனா ஒரு லிக்விட் ஃபர்டிலைசர் எதனா நீங்கள் கொடுத்துட்டே இருக்கலாங்க. அப்போ இதுக்கு வந்து அதிகமாக பூ பூத்துட்டே இருக்கும். இந்த செடி வந்து நம்ம இதுக்கு வந்து சன்லைட்னு பார்த்திங்கன்னா இது டைரக்ட் சன்லைட் இருக்கணுங்க. இதுக்கு வந்து ஒரு டெய்லி இதுக்கு வந்து ஒரு 6 to 7 hours ஒரு சன்லைட் இருக்கணும். அப்போ தான் இதில் வந்து பூ பூக்கும். இது உங்களுக்கு வெயில் இருக்கிற இடமா பார்த்து நீங்கள் இந்த செடியை வைங்க. அப்போ தான் இதில் வந்து பூ பூத்துட்டு இருக்கும். இதோட லீஃப் பார்த்திங்கன்னா ஆர்ட் ஷேப்பில் இருக்குங்க. நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு. இது பாருங்கள், இதில் வந்து நம்ம நிறைய பிரான்ச்சஸ் வரும்போது அதில் நிறைய பூ பூக்கும். கொஞ்சம் பிரான்ச்சஸ் வரும்போது நீங்கள் அது கட் பண்ணி விடுங்க. அது நல்லா பிரிஞ்சு அதுலேருந்து இன்னும் ஒரு 10 பிரான்ச் வந்துச்சுன்னா அதில் வந்து நல்லா பூங்க பூக்குங்க. இன்றைக்கி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் பூத்துருக்கு. நான் உங்களுக்கு நிறைய பூ பூக்கும் போது அப்புறமா ஒரு வீடியோ போடுறேன் நான். இது வந்து மார்னிங் க்ளோரி ஃபேமிலியை சேர்ந்தது. இது பாருங்கள், உங்களுக்கு மார்னிங் க்ளோரி வந்து நல்லா பெருசாக விடுங்க பூவு. இது வந்து குட்டியாக இருக்குது பாருங்கள், ஷேப்பெல்லாம் அதே மாதிரி தான் இருக்குது. இது இந்த மாதிரி தாங்க கொத்து கொத்தாக தான் விடும். பாருங்கள், அதுலேயே பட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு ஒரு இடத்துல ஒரு 4-5 பட்ஸ் இருக்குங்க. பாருங்கள், இப்படி 2 பூ இருக்குது. சில டைம் அதில் 10 பூ மாதிரி இருக்கும். நீங்கள் பாட்டில் வைக்கும் போது அதுக்கு நீங்கள் டெய்லி தண்ணி ஊற்றுனாங்க. அது வெயில் காலமாக இருந்தால் காலையில் ஒரு வாட்டி, ஈவினிங் ஒரு வாட்டி ஊற்றணும். அது சாயில் ட்ரை ஆனாவே அந்த செடியும் ட்ரை ஆகிடும். அதனால் இதில் வந்து அப்படியே ஈரப்பதம் இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. ஏன்னா தண்ணி இல்லைன்னா இந்த செடி வந்து அப்படியே ட்ரை ஆகிடும். இதில் வந்து பூச்சிங்க, அதாவது மாவு பூச்சி அந்த மாதிரி எதுனா வராங்க. அப்போ நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி அதை வந்து நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கனாவே போதும். அது அந்த செடி வந்து நல்லா வளரும். இதுக்கு நம்ம சாயில் மிக்ஸ் வந்து, அதாவது சாயில் மிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும் போதே நம்மளுக்கு நம்ம இதில் வந்து கொஞ்சமாக எதனா ஒரு கம்போஸ்ட் கலந்து வச்சோம்னா நம்ம இந்த செடி வந்து நல்லா வளருங்க. இது இன்றைக்கி வந்து நான் இது கீழே வளர்ந்ததுனால பாருங்கள் எப்படி ஸ்ப்ரெட் ஆகி எல்லா பக்கமும் அது செடி பாருங்கள் எப்படி அழகாக ஸ்ப்ரெட் ஆகி போயிருக்குன்னு. நீங்கள் பாட்டில் வைக்கும் போது அதில் எதனா ஒரு குச்சி வச்சு விட்டிங்கன்னா அந்த செடி வந்து அது மேலேயே ஏறி நல்லா வளருங்க. அது ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.